ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக். இது தமிழ் கேமர்ஸ் பிரதர்ஹுட். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகோனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஓகே, ஆல் செட் அண்ட் டன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி சில விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து டான்ஸிங் ராயல் அப்படின்னு புதுசாக ஒன்று விட்டுருக்கானுங்க, அப்புறம் 50% ஆஃபர்னு ஒன்று விட்டுருக்கானுங்க. முக்கியமாக இன்னொன்று என்ன பார்க்க போகிறோன்னா, 10 ரூபா ஏர் ட்ராப் எப்படி வாங்குறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். டான்ஸிங் ராயல் உண்மையாலுமே அந்த வாய்வழி ட்ரெஸ் கிடைக்குமா, எனக்கு கிடைச்சதா அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் எல்லா வீடியோக்கும் சொல்கிற மாதிரி தான், இந்த வீடியோக்கும் இந்த வீடியோக்கு நாங்கள் கேட்குற லைக் எய்ம் 2000 கண்டிப்பாக நீங்கள் கொடுப்பீங்கன்னு தெரியும். ஸோ வி ஆர் மூவிங் ஃபார்வர்ட். ஓகே, பார்க்கலாம். அண்ட் நாங்கள் வந்து ஒரு கிவ்அவே கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். என்ன கிவ்அவேனா, எல்லா வீடியோலையும், அதாவது நேற்றுலேருந்து இன்னைக்கு, நேற்று ஃபஸ்ட் வீடியோ, இன்னைக்கு காலையில் செகண்ட் வீடியோ, இது மூணாவது வீடியோ. ஸோ இந்த மூணாவது வீடியோக்கும் கிவ்அவே இருக்குது. ஸோ மொத்தம் 25 வீடியோஸ்க்கு இருக்குது. அந்த 25 வீடியோவில் இது வந்து மூணாவது வீடியோ. என்ன பண்ணுன்னா, நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லணும். கூடவே வந்து நீங்கள் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, அப்புறம் கமெண்ட் பண்ணிடுங்க. கமெண்ட் வச்சு தான் நாங்கள் சூஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த வீடியோ வந்து மறக்காமல் ஃபுல்லாக பார்த்துருங்க. ஸோ ஒவ்வொரு வீடியோக்கும் ஒவ்வொரு வின்னரை சூஸ் பண்ணி அவங்களுக்கே எலைட் பாஸ் தருவோம். ஸோ ஆக மொத்தத்தில் நாங்கள் 25 பேர்த்துக்கு எலைட் பாஸ் தருவோம். இது இல்லாமல் வந்து நம்ம ஒரே நாளில் 25 எலைட் பாஸ் தரப்போகிறோம். அது எப்போன்னு நாங்கள் கூடிய விரைவில் சொல்கிறோம். இந்த 25 இதுக்கு நடுவில் சொல்லிடுவோம். ஓகே, எல்லாமே சொல்லி முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வின்னர்ஸ் வந்து எப்படிலாம் அனௌன்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, நாங்கள் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து போடுவோம். ஸோ நீங்கள் வந்து சேனல் கூட எப்பவுமே ஸ்டிக் பண்ணிடுங்க, அப்போ தான் நீங்கள் வின்னராக இல்லையான்னு பார்க்க முடியும். ஓகே, அப்புறம் இப்போது நம்ம எப்பவுமே நம்ம மனசுக்கு பிடிச்ச ரெண்டு கமெண்ட்டை படிப்போம். இன்றைக்கி அந்த மாதிரி நம்ம படிக்க போகிற கமெண்ட் என்னென்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரெண்டு ஜிடிவிக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரோ நீங்கள் சொன்ன சிட் டைம் ஸ்டாண்ட் ஷூட்டிக்கை பண்ணி எங்கள் வில்லேஜில் என் நேம் ஹெட்ஷாட் மன்னன். தேங்க்ஸ் ப்ரோ. சம சம சம, அந்த ட்ரிக் உண்மையுமே ஒர்க் ஆச்சுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. சிட் டைம் ஸ்டாண்ட் ஷூட் அது ரொம்பவே நல்ல ட்ரிக். ஸோ இந்த மாதிரி நிறையா ட்ரிக்கை பார்க்கணுன்னா நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஜிடிவிக்கு ஹெட்ஷாட் மன்னா, தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே, அடுத்து யார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அபிஷேக் கிஷோர். கிஷோர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அண்ணா உங்களை ரொம்ப பிடிக்கும், வேறு லெவல் வீடியோ எல்லாம் பார்ப்பேன். என் தம்பி வேற பார்ப்பான், அவனுக்கு 5 வயசு தான். சம சம சம, நம்ம வீடியோ ஒரு 5 வயசு பையன் பார்க்குறான்னா அப்போ வந்து நம்ம ரொம்பவே வந்து எந்த ஒரு தப்பான கண்டென்ட் எதுவுமே இல்லாமல் பண்ணுறோன்னு ஒருத்தம். ஓகே, தேங்க்ஸ் யூ ஸோ மச் ப்ரோ. ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோவில் போயிடலாம். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த 50% ஆஃப்னு சொல்லியிருக்கானுங்க. உண்மையிலுமே 50% ஆஃபா இல்லை ஊரை ஏமாற்றிட்டு இருக்கானுங்களா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ அந்த 50% ஆஃபில் போயிடலாம். ஃபஸ்ட்டு பண்டிலுக்குள்ளே போனீங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு சரியான ஏமாத்து வேலை. ஏன்னா இந்த ரெண்டு ட்ரெஸ்ஸையும் சேர்த்தியே நான் 699 டைமண்ட்ஸ்க்கு தான் வாங்கினேன். 699 டைமண்ட்ஸ்னா அதுவும் வந்து 699 டைமண்ட்ஸில் ஒரு 100 டைமண்ட் டிஸ்கவுண்ட் போய் நான் 599 டைமண்ட்ஸ்க்கு தான் வாங்கினேன் அந்த ராக் ஸ்டார் ரெண்டும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா அது 1749. அண்ட் இந்த ட்ரெஸ் ஓகே, இது 499 இருந்துச்சு, ஒத்துக்கிறேன். இதுவும் 499 இருந்துச்சு. ஓகே, இது 700 இருந்துச்சு. ஓகே, இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. அப்புறம் வேறு என்ன இருக்குது, வேறு என்ன இருக்குது, அந்த கராத்தே ட்ரெஸ் எல்லாம் வந்து சரியான ஏமாற்று வேலையாக இருக்குது. நான் 149 டைமண்ட்ஸில் தான் இருந்துச்சு ஒரிஜினலாக, இப்போ 199 டைமண்ட்ஸ் போட்டிருக்காங்க 50% ஆஃப்னுட்டு. ஸோ இந்த இது எப்படி இருக்குன்னா, உண்மையாலுமே நம்ம ஒரு துணிக்கடையெல்லாம் வந்து 50% ஆஃபர்னு சொல்லிட்டு பாதி துணியை 50% ஆஃப்னு போட்டு மீதியெல்லாம் வந்து ஒரிஜினல் ரேட்டை விட அதிகமாக விற்பானுங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக 50% ஆஃப் தான், இதெல்லாம் ஒத்துக்கிறேன். அண்ட் கேரக்டரும் 50% ஆஃபில் இருக்குது, ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, ஓரளவு வந்து இவனுங்க வந்து உண்மையாக தான் பண்ணியிருக்கானுங்க. பட் எல்லாருமே வந்து தப்பு பண்ணல, ஓரளவு உண்மையாக தான் பண்ணியிருக்கானுங்க. சரி, இப்போ இந்த தொப்பி பார்த்தீங்கன்னா, ஓகே இது 1000 இருந்துச்சு. ஓகே, இது கரெக்டாக தான் இருக்குது. வேறு அந்த மண்டையும் வந்து 1000 இருந்துச்சு. ஓகே, வேறு என்ன, வேறு என்ன, வேறு என்ன, வேறு என்ன, பேண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இது 150 இது எனக்கு தெரில, நான் மறந்துட்டேன் இதை பார்த்தது எவ்வளோன்னு மறந்துடுச்சு. ஓகே, வேறு 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 இதில் போட்டால் எனக்கு பார்த்தீங்களா ஒரு பெரிய வெடியாக, ஆக்சுவலாக 69 டைமண்டு தான் இருந்துச்சு, இப்போ 149 டைமண்ட், அதாவது 250% இன்க்ரீஸ் பண்ணிட்டு 50% ஆஃப்னு போட்டிருக்கானுங்க. இது என்னன்னு தெரில. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 299 இருந்துச்சு. 299 50% ஆஃப்னா எப்படி 199 ஆச்சுன்னு எனக்கு தெரில. இதெல்லாம் பேராஷூட்லாம் நான் பார்த்ததே இல்லை. பட் இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு அப்போவே 399லையோ 299 தான் இருந்துச்சு. இப்போ வந்து ஊரை ஏமாற்றிட்டு இருக்கானுங்க நல்லாவே. சரி, இந்த ட்ரெஸ் இந்த இது வேணால் ஒர்த்து தான், 150 டைமண்ட்ஸ்க்கு இந்த பேக் ஒர்த்து.
வாங்குறனா வாங்கிக்கோங்க. இந்த பேக் வேணால் செம ஒர்த்து, பார்க்கறதுக்கு செம அக்ரெசிவாக இருக்கும். அண்டு அடுத்து என்ன இருக்குது, இந்த பேக்லாம் இப்போ தான் புதுசாக வந்திருக்கு, 249 diamonds. ஓகே, இது 99, இதெல்லாம் தெரில. பேராஷூட்லாம் நான் வந்து ஸ்டோர்லலாம் என்றைக்குமே வந்து பார்த்ததில்லை. அண்ட் ஆர்மரியில் ஏதாச்சும் ஆஃபர் போட்டிருக்கானுங்களா அப்படின்னு பார்த்தா ஆர்மனியரில் ஆஃபர் இல்லை, வெறும் ட்ரெஸ்ஸுக்கு மட்டும்தான் ஆஃபர்ஸ் இருக்குது. ஓகே, ஆர்மரியில் எந்த ஆஃபர்ஸும் இல்லை. கிரேட்ஸில் பார்த்தீங்கன்னா கிரேட்ஸ்லேயும் எந்த ஆஃபரும் இல்லை. கிஃப்டில் பார்த்தீங்கன்னா கிஃப்டில் வந்து ஓகே இருக்குது, ஆனால் வந்து இதெல்லாம் ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குது. பண்டிலும் பார்த்தீங்கன்னா கிஃப்ட்லேயும் எந்த ஆஃபரும் இல்லாமல், சொல்ல போனால் கிஃப்டில் எந்த ஆஃபரும் இல்லை. ரீடீமில் பார்த்தீங்கன்னா ரீடீம்லேயும் எதுவும் இல்லை. ஓகே ஓகே, ஸோ ட்ரெஸ் பண்டில்ஸ் மட்டும்தான் வந்து இவங்க ஆஃபரில் போட்டிருக்கானுங்க. ஸோ உங்கள் யாருக்காச்சும் ட்ரெஸ் பண்டில் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அதுவும் சில ட்ரெஸ் பண்டில்ஸ் தான் வந்து ஆஃபரில் இருக்குது, மீதியெல்லாம் ஆக்சுவலாக இருக்க ரேட்டை விட அதிகமாக இருக்குது. ஒரு 70% ஆஃப் த ட்ரெஸ்ஸஸ் வந்து இவனுக்கு வந்து ஆஃபரில் தான் போட்டிருக்கானுங்க, மீதி 20% 30% வந்து அவனுக்கு ஏமாற்றி தான் இருக்கானுங்க சொல்ல போகணும்னா அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகே, அடுத்து நம்ம வந்து செகண்ட் செக்மெண்ட் டான்சிங் ராயல் பார்த்துடலாம். புதுசாக இப்போ வந்து ஒரு ட்ரெஸ் வந்துருக்கு, டான்சிங் ராயல்னு, பாகுபலி ட்ரெஸ்ஸுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஒரு நான் ஒரு சொனிட்டா அப்படின்னு ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன், அந்த பொண்ணு கூட அப்படி தான் சொல்லியிருந்துச்சு, பாகுபலி ட்ரெஸ்ஸாக இது அப்படின்ட்டு. ஓகே, இந்த ட்ரெஸ்ஸு என்ன அப்படின்னு ஈவெண்ட் இன்ஃபோ கிளிக் பண்ணிட்டே இருந்தால் ஒன்றும் வரல, பார்த்தா டான்சிங் ராயல் கிளிக் பண்ணால் வந்துருச்சு, அதுக்குள்ளே எவனோ நம்மளுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துட்டோம். ஓகே, இப்போ என்னத்தை கிளிக் பண்ணணும் நம்ம, டான்சிங் ராயல். ஓகே, டான்சிங் ராயல் கிளிக் பண்ணியாச்சே. இப்போ என்ன கிடைக்கும்னா, மொத்தம் வந்து நீங்கள் ஒரு ஸ்பின் பண்ணால் 50 diamonds பண்ணிங்கன்னா இதில் இருக்கிறதுல உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று கிடைக்கும். ஓகே, சப்போஸ் நீங்கள் வந்து 50 spins பண்ணிங்கன்னா ஒரு பேக் கிடைக்கும், 20 spins பண்ணிங்கன்னா அந்த கட்டை, 200 tokens ஷெஃப் ஆஃப் டோக்கன் வச்சு வாங்க போகிற அந்த பேஸ்பால் கட்டை கிடைக்கும். அடுத்து 30 spins பண்ணிங்கன்னா டாக் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இது எல்லாமே பெனிஃபிட்ஸ் தான். அண்டு இதில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு என்னோட கெஸ் படி கிடைக்காது, ஏன்னா 2 தான் வந்து ரேராக இருக்குது, அந்த ட்ரெஸ்ஸும் அப்புறம் அந்த 2 bundles தான் ரேராக இருக்குது, அப்புறம் அந்த பேகு கிரனேட் வந்து ஓகே, மீதி எல்லாமே வந்து மொக்க தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த மொக்க ஐட்டம்ஸ் தான் கிடைக்கும், நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ ட்ரை பண்ணி பார்க்குறேன், ஒரு 10 spins பண்ணி பார்ப்போம். என்கிட்ட ஒரு 700-800 diamonds இருக்குது, ஒரு 10 spins பண்ணி பார்ப்போம் என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம், நம்ம லக்கியாக இல்லையான்ட்டு. ஓகே, இப்போ 1st spin பண்ணுவோமா, சரி பண்ணி தான் பார்க்கலாம். ஓகே பார்க்கலாம். ஓகே, நீங்கள் வந்துட்டு அப்புறம் அடுத்து வந்து 3வதாக நம்ம இது சொல்ல போகிறோம், 10 rupees எப்படி அந்த ஏர்ட்ராப் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதையும் சொல்ல போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இப்போ டக்குன்னு நம்ம ஒரு ஸ்பின்னை பண்ணி விடலாம். பண்ணுவான்னு நானும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன், பண்ணவே இல்லை, ஏன்னா ஆக்சுவலாக நான் எப்போ பண்ணேன்னு மறந்துட்டேன். பண்ணிடுவான்டா, சூப்பர்ரா. ஓகே, என்ன கிடச்சிருக்கு, பாகுபலி கிடச்சிதா, இல்லை பாகுபலி கிடைக்கல, ஸ்கேனர் தான் கிடச்சிருக்கு. எத்தனை நாளைக்கு கிடச்சிருக்கு ஸ்கேனர் ப்ளே கார்டு, ஸ்கேன் ப்ளே கார்டு 24 hours, சூப்பர்ரா. 50 diamonds குடித்ததுக்கு ஒரு நல்ல ஒரு இது கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்து ஒரு ஸ்பின்னை பண்ணி பார்ப்போம். ஓகே, என்ன கிடைக்க போகுது, என்ன கிடைக்க போகுது, ஓ மை காட், பவுண்டி, செம செம செம, வேற லெவல் போங்க. எப்படிடா அது இவ்வளோ சீனாக கிடைக்குது, வேறு லெவலில் கிடச்சிட்ருக்கு. அதுக்குள்ளே அவனும் கிளிக் பண்ணி விட்டான், என்ன கிடச்சிதுன்னு தெரில. 3 spins ஆயிடுச்சா, 3 spins ஆயிடுச்சா, ஆ டைமண்ட் போச்சு, 3 spins ஆயிடுச்சு, என்ன கிடச்சிதுன்னு தெரில, போச்சா, சரிங்க வால்ட்டில் போய் பார்க்கலாம் என்ன கிடச்சிதுன்ட்டு. வால்ட்லேயும் ஒன்றும் புதுசாக வரல, பவுண்டி கிளிக் பண்ணி பார்க்கலாம். பவுண்டி கிளிக் பண்ணாவே தெரிஞ்சிடும் பவுண்டி எவ்வளோ நாளைக்கு இருக்குது நம்மள்கிட்ட, 1 day 23 hours. ஸோ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா மறுபடியும் பவுண்டி தான் கிடச்சிருக்கு. சரி ஓகே, இன்னொரு ஸ்பின் பண்ணி பார்ப்போம், 3 spins பண்ணியாச்சேன். ஓகே, அடுத்த ஸ்பின்னை போட்டு தாக்கு, என்ன கிடைக்க போகுது, சம 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 சம, ஓ மை காட், பெட் ஃபுட், அட்டேங்க அப்பா, வேறு லெவல் போங்க, பெட் ஃபுட்டு சம சம, எத்தனை பெட் ஃபுட் கிடச்சிதுன்னு தெரியல, 50 diamonds எப்படி ஒன்று தான் கொடுத்துருப்பானுங்க. சரி அடுத்து என்ன கிடைக்குது, சம சம சம, என்ன அது, அட்டேங்கப்பா மறுபடியும் ஸ்கேன், அப்பா வேறு லெவல் பண்ணுறானுங்கடா கரேனா, சப்பப்பாப்பா, ஓ மை காட், ஓ சூப்பர் சூப்பர். ஓகே, நம்மளுக்கு வந்துட்டு கடுப்பே ஆகலை, ஓ மறுபடியும் ப்ளே கார்டு, சம்மடா சம்மடா கரேனா, உங்களோட புத்திசாலித்தனத்தை பாராட்டுறதுக்கு வேறு வார்த்தைகளே இல்லை. இப்போ என்ன கிடச்சிருக்கு, அகைன் இட்ஸ் அ பவுண்டி, சம 7 spins 8 spins பண்ணிட்டேன், ஒன்றும் கிடைக்கல. சரி இன்னொன்னையும் பண்ணி விடுவோம்,
இப்போ என்ன கிடைக்குது, 9வது ஸ்பின்னு நினைக்கிறேன். ஓ மை காட், மறுபடியும் ப்ளே கார்டு, வேறு லெவல் பவுண்டி மறுபடியும். ஓகே, இதெல்லாம் வந்து நான் சும்மா வாங்கியிருந்தனாவே எனக்கு இவ்வளோ ஆயிருக்காது. 10 ஸ்பின்னையும் பண்ணிட்டேன். இப்போ ஏதாச்சும் கிடைக்குமா? ரோபோ பேக், இப்போ இப்போ தான் புதுசாக ஒன்று கிடச்சிருக்கு. இதில் என்ன இருக்குன்னு தெரில, போய் தான் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஒரு பேக் கிடச்சிருக்கு 10 ஸ்பின் பண்ணதுக்கு, 500 டைமண்டுக்கு ஒரு பேக் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். சரி, போய் வால்ட்டில் போயிட்டு ஃபஸ்ட்டு அந்த பேக் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். என்ன கிரேட் ஓப்பன்லாம், என்னது ரோபோ இந்த ட்ரெஸ் அதில் கிடச்சா ட்ரெஸ் கிடச்சா நல்லா இருக்கேன். என்னடா இது, டீ சட்டை. திஸ் இஸ் ஐ எம் ஸோ லக்கி, சீரியஸ்லி செமையாக கிடச்சிருக்கு எனக்கு. அப்புறம் இந்த ஒரு அற்புதமான பேக் கிடச்சிருக்கு, வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு நானே சொல்லிக்க வேண்டிதான். அப்படியே எங்கள் அப்பா, இந்த ஒரு பேகு, இதுக்கு வேறு நான் 500 டைமண்ட் கொடுத்துருக்கேன். சரி ஓகே, நம்மளுக்காக மொத்தத்தில் போய்விட்டது. சரி, இப்போ நம்ம அடுத்து இந்த 10 ரூபா இதை எப்படி வாங்குறது அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக 10 ரூபா அந்த ஆஃபர் எது கொடுறாங்கன்னா, உங்களை வந்து அது ரீசார்ஜ் டைமண்ட் யூஸ் பண்ணி உங்களை வந்து அதுக்கு ஒரு பழக்கப்படுத்துறதுக்காக தான் இந்த 10 ரூபா ஆஃபர் அப்படின்னு விட்றானுங்க. நீங்கள் ஒன்ஸ் டைமண்ட் வாங்கி நீங்கள் வந்து ஐட்டம்ஸ்லாம் வாங்கி பழகிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை ரெகுலராக வாங்குவீங்கன்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, பட் அதுவும் உண்மையும் கூட. ஸோ அதுக்காக தான் இந்த 10 ரூபா ஆஃபர் விட்றாங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த 10 ரூபா ஆஃபர் வரும். ஓகே, நான் ஏற்கனவே ரீசார்ஜ் பண்ணிட்டேன், எனக்கு எப்படி இந்த 10 ரூபா ஆஃபர் வரும் அப்படின்னா, ஒன்றும் பண்ணாதீங்க. ஒரு 10 நாளைக்கு நீங்கள் எந்த ரீசார்ஜும் பண்ணாதீங்க. அண்டு நீங்கள் வந்து எந்த மந்த்லி பாஸ் செலவு பாஸ் டைமண்டுக்கும் நீங்கள் 1 ரூபா கூட செலவு பண்ணாமல் இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த 10 ரூபா ஆஃபர் வரும். அப்படியும் வரலன்னா வந்து நீங்கள் உங்களோட மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணி பாருங்கள். மேபி வந்து ஒரே மெயிலில் வந்து நிறையா பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வராமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் நான் வந்துட்டு மெயில் ஐடியெல்லாம் சேஞ்ச் பண்ணவே இல்லை, நான் வந்து அதே மெயில் ஐடி தான் வச்சுருந்தேன். பட் எனக்கு வந்து அந்த 10 ரூபா ஆஃபர் வந்துச்சு, நான் அதை வச்சு டைமண்ட்ஸ் வாங்கிட்டேன். 10 ரூபாய்க்கு 300 டைமண்டு, அப்புறம் ஒரு 4 ப்ளே கார்ட்ஸ் கிடைக்கும், அதை வச்சு நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம், நம்மளுக்கு 10 ரூபா ஆஃபர் வந்திருக்கு. ஸோ ரெண்டே ரூல்ஸ் தான், ஒன்று வந்து நீங்கள் இதுவரைக்கும் ரீசார்ஜ் பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த 10 ரூபா ஆஃபர் வரும். ஸோ நீங்கள் ரெகுலராக ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆஃபர் கூடிய சீக்கிரம் வந்துடும், வெயிட் பண்ணி பாருங்கள். சப்போஸ் அது வரல அப்படின்னா நீங்கள் மெயில் ஐடி வந்து சேஞ்ச் பண்ணி பாருங்கள், வேறு வழியே இல்லை. பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்பெஷல் ஆர்டராக வந்திருக்கு, அதை போய் வாங்கி தள்ளி விட்ருவோம். ஓகே, பேமெண்ட்டுக்கு போய்ட்டு, ஓகே எவ்வளோ 10 ரூபா தான், என் பேலன்ஸ் 30 ரூபா இருக்குது, ஓகே கொடுத்தாச்சு. ப்ராசஸிங் ஆகுமா? ஆகுமா, ஆயிடுச்சு, சூப்பர். நிறைய பேர் ஆகலினாங்க, இப்போ ஏதோ சரி பண்ணிட்டானுங்க போல், சூப்பர் எனக்கு ஆயிடுச்சு. ஓகே, 300 டைமண்ட் கிழித்து விட்டது, ஒரு அற்புதமான ஒரு ஆஃபர் தான். ஆனால் 300 டைமண்ட் வந்து உங்களுக்கு வெறும் 10 ரூபாய்க்கு கிடைக்கிறதுங்கிறது ஒரு அரிதான விஷயந்தான். ஏன்னா அது அரிதான விஷயம்லாம் இல்லை, இவனுங்க அப்படி பண்ணி வச்சுருக்கானுங்க. ஓகே, இதெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு 300 ரூபாய்க்கு. ஸோ 10 ரூபாய்க்கு 300 டைமண்ட் இதெல்லாம் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வாங்கி வச்சு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, வேறு என்ன, இந்த வீடியோவில் அவ்வளோதான் சொல்ல வந்தோம், எல்லாமே சொல்லியாச்சு. ஸோ கிவ்வேல நீங்கள் பார்ட்டிசிபேட் கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு தெரியும். சப்போஸ் நீங்கள் கிவ்வேல பார்ட்டிசிபேட் பண்ணால் மறக்காமல் இந்த வீடியோ கமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் கண்டிப்பாக நீங்கள் வந்து கிவ்வே வின்னராக இருப்பீர்கள். ஸோ 10 ரூபா இது வாங்குறதுக்கு ஒரே ஒரு இது தான், நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணாதீங்க. இது வரைக்கும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 100% கிடைக்கும். இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தால் ஒரு கொஞ்சம் நாளைக்கு ரீசார்ஜ் பண்ணாமல் இருங்க, பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது கிடைக்காது. இவனே நிறையா காசு கொடுக்குறான், நம்ம எதுக்கு வந்து இவனுக்கு ஆஃபர்லாம் கொடுக்கணுன்ற அவனுக்கு கொடுக்க மாட்டானுங்க. ஒரு 15-20 டேஸ் எந்த ரீசார்ஜும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வரும், அப்படியும் உங்களுக்கு வந்து இதாகலைன்னா நீங்கள் வந்து மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், 10 ரூபா ஆஃபருக்கான ட்ரிக்ஸ் வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட வந்து சந்திக்கிறோம். மண்டல் அண்ட் இட்ஸ் டலபாய், சி யூ ஃப்ரம் டீம் தமிழ் கேமர்ஸ் பிரதர்ஹுட். பீஸ்.